ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸருக்குரிய தமிழ் மொழி மற்றும் இலக்கியம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸருக்குரிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு எக்ஸாம் வந்து நடந்துச்சு இதில் மூணு எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இது நாலாவது கொஸ்டின் பேப்பர் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் இது டோட்டலாக இருநூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனில் ஆட் பண்ண அந்த தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தில் இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் ஸோ இது எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மாடலில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத ஒரு ஐடியா வரும் இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தச்சம்மம் என்பது எதனை குறிக்கும் ஆன்சர் வந்து வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது தான் வந்து தற்சமம் திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி வந்து தெலுங்கு குவி மொழியும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று அறிவித்தவர் யார் ஆன்சர் ஃபிட் ஜெரால்டு தான் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த குவி மொழியும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று ஃபிட் ஜெரால்டு வந்து அறிவிச்சிருக்காரு பொருத்துக ஆன்சர் ஏ என்னான் என்னிடம் என்பது மொழி வடக்கு கிளைமொழி மல்லாட்டை மணிலா என்பது மத்திய கிளைமொழி பட்டி நாய் என்பது தெற்கு கிளைமொழி ஏனுங்க விழி என்பது மேற்கு கிளைமொழி ஆன்சர் ஏ தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்ற பெயரால் அழைத்தவர் யார் ஆன்சர் பேராசிரியர் பாபு ராஜேந்திர லால் தான் வந்து சொல்லியிருக்காரு இந்த தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்ற பெயரால் துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யார் ஆன்சர் ஜே ஃப்ரிக்ஸ் ஜே ஃப்ரிகல் தான் வந்து இந்த துளு மொழிக்குரிய இலக்கணம் வந்து எழுதியிருக்காரு செந்தமிழ் ஆகி திரியாதியர்க்கும் தம்பொருள் விளக்குந்தன்மை உடையது என்று குறிப்பிடுவது இயர் சொல் கால்டுவல் திராவிட மொழிகளை எவ்வாறு பகுத்து விளக்குகிறார் ஆன்சர் திருந்திய மற்றும் திருந்தா மொழிகள் என்று கால்டுவெல் திராவிட மொழிகளை வந்து பகுத்து விளக்குறாரு திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை தயாரித்தவர்கள் யார் ஆன்சர் பரோ மற்றும் யமனோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை வந்து தயாரிச்சிருக்காங்க பஞ்சாபி மொழியை எழுத வந்த வகை எழுத்துக்கள் பயன்படுகின்றன ஆன்சர் குர்முகி பஞ்சாபி மொழியை எழுத எந்த வகை எழுத்துக்கள் பயன்படுகின்றன ஆன்சர் குர்முகி தொன்மை தமிழ் எழுத்து என்று கூறப்படுவது தமிழி தொன்மை தமிழ் எழுத்து என்று கூறப்படுவது தமிழி பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது என்றும் எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்றும் கூறியவர் வந்து வென்றியே வென்றியே என்ன சொல்லியிருக்காருன்னா பேச்சு மொழி என்பது ஓடும் ஆறோடு கம்பேர் பண்ணியிருக்காரு எழுத்து மொழியை வந்து அந்த ஆற்றில மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்றும் குறிப்பிட்டார் வெஞ்சியே கொடை பொருளை தரும் வேற்றுமை வந்து நான்காம் வேற்றுமை பெயர் சொல்லின் இறுதியில் வந்து அதன் பொருளை வேறுபடுத்தி காட்டுவன வந்து வேற்றுமை உருபுகள் செய்யப்படு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது இரண்டாம் வேற்றுமை கரியன் என்ற பெயர் சொல்லின் வகையினை அறிக ஆன்சர் பண்பு பெயர் கரியன் கருமை நிறத்தை உடையவன் பண்பு பெயர் தமிழ் சொற்களின் பாகுபாடு நான்கு வகைப்படும் ஐம்பால் மூவிடங்கட்கும் பொதுவாக வருதலை குறிப்பிட்டவர் பெயரும் நூலும் ஆன்சர் பவனந்தி முனிவர் தான் வந்து சொல்லியிருக்காரு எந்த நூல்லனா நன்னூல்ல ஆயத்தை நடு ஆயத்தம் என்று அழைத்தவர் யார் ஆன்சர் புத்தமித்ரார் முதல் எழுத்து என தொல்காப்பியர் குறிப்பிடுவது வந்து உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்த்தது முப்பது எழுத்துக்களை தான் வந்து முதல் எழுத்துக்கள் என்று தொல்காப்பியர் வந்து குறிப்பிட்டார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஏது ஆன்சர் ஏக தேச உருவக அணி கீழ்கண்ட பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க அங்கை மலரும் அடிதளிரும் கண்வண்டும் கொங்கை முகிலும் குளர்காரும் தாங்கியதோர் மாதர்கொடி உளதாம் நண்பா ஆன்சர் வந்து உருவக அணி நெருரல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு இக்குரலில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வந்து பூட்டுவீர் பொருள்கோள் வஞ்ச புகழ்ச்சி அணினா என்னென்னா பழிப்பினால் புகழ்ச்சி தோன்றல் புகழ்ச்சியினால் பழிப்பில் தோன்றுதல் ப புகழ்ச்சியினால் புகழ்ச்சி தோன்றுதல் இதுதான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அகவலோசையை உடைய பா ஏது ஆன்சர் ஆசிரிய பா ஏற்பாடு என்பது பகற்பொழுதினுடைய பிற்பகுதி இருபத்தி ஏழு அறத்தோடு நீச்சல் வரையறைகளுள் எது பொருத்தமானதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஒன்று ரெண்டும் சரி ஒன்று தலைவி தோழிக்கும் தோழி செவிலிக்கும் செவிலி நாற்றாய்க்கும் நாற்றாய் தந்தை தன்னையார்க்கும் முறையே அறத்தோடு நிற்பார் ரெண்டு தலைவி தோழியிடம் அறத்தோடு நிற்குமாறு கூறினாலன்றி தோழி தானாக அறத்தோடு நிற்றல் மரபு இல்லை ரெண்டுமே சரி பொறுத்துக்க ஆன்சர் வந்து சி அந்த ஒரு காலம் பெரும் பொழுதுகள் அதற்குரிய மாதங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் சி கற்காலம் என்பது ஆவணி புரட்டாசி முன்பணி காலம் மார்கழித்தை காலம் வந்து ஆணி ஆடி கூதிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை நிலத்தையும் சிறுபொழுதையும் பொறுத்துகன் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ குறிஞ்சி என்பது யாமம் முல்லை மாலை நெய்தல் என்பது ஏற்பாடு பாலை என்பது நண்பகல் மாராயம் பெற்ற நெடுமொழி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வேந்தனால் பெருஞ்சிறப்பு பெற்ற வேந்தன் தன்னைத்தானே புகழ்ந்து கூறும் மொழிதான் வந்து மாராயம் பெற்ற நெடுமொழி உளப்புல வஞ்சி என்பது பகைவர் நாட்டை தீயிடுவது பகைவர் நாட்டை தீயிடுவது வந்து உளப்புல வஞ்சி சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் ஒரு வழித்தனத்தல் என்பது கள ஒழுக்க பிரிவு எது தவறாக பொருந்துகிறது கேட்டிருக்காங்க ஆன்சர் உலகு நாள் என்பது தவறு மீதி மூலம் கரெக்டு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளில் ஈற்ற சீர் வரும் இல்லையா அதனுடைய வாய்ப்பாடு தான் இலர் அப்படின்றதின் வாய்ப்பாடு மலர் நீர்னா நாள் பேருனா காசு இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது ஷார்ட்டிங்கில் போட்டது அது பாருங்கள் அந்த வீடியோக்குரிய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அது ரொம்ப ஷார்ட்கட் எழுத்த வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது நேமி மாதம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து குணவீர பண்டிதர் செயலடி முச்சீரான் அமைந்து வரும் பாவின் பெயர் என்ன ஆன்சர் நேரிசை ஆசிரியப்பா சின்ன என அழைக்கப்படும் நூலினுடைய பெயர் வந்து நேமி நாதம் பெண்களின் மரப்பண்பினை சிறப்பித்து பாடும் துறை எது ஆன்சர் மூதின் முல்லை பொறுத்துக ஆன்சர் வந்து ஏ அந்த ஒவ்வொரு திணை அந்த திணையின் பொருள் என்ன அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க ஆணிலை மீட்டல் என்பது கரந்தை திணை பிற நாட்டை கைப்பற்றுதல் வஞ்சி திணை மொ மதில் காத்தல் நொச்சி போரிடல் தும்பை ஸோ வரிசையாக தான் இருக்குது ஆன்சர் ஏ பாதாதி கேசமும் கேசாதி பாதமும் என்ற இரு வகை பிரபந்தங்களையும் பாடுவதற்கு ஏற்ற யாப்பு ஏது ஆன்சர் களி வேண்பா தனிநிலை என்று குறிக்கப்பெறும் எழுத்தே எது ஆன்சர் ஆயுத எழுத்து தாலிசை போன்ற உறுப்புகளை பெற்று வரும் பா எது ஆன்சர் கலிப்பா குற்றியோ மகனோ என்பது எவகை வீணா ஆன்சர் ஐய வீணா அறம் பொருள் இன்பம் வீட்டடைதல் என்பது நூற்பயண நாற்பத்தி நாலு பின்வரும் இலக்கண நூல்களை கால வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க அகத்தியம் இரண்டாவது தொல்காப்பியம் மூணு நன்னூல் நாலு வீர சோழியம் கீழ்கண்டவைகளுள் தவறான இணை எது நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் பல்கலை குறிசில் பவனந்தியார் மயிலை நாதர் என்பது தவறான இணை மீது மூணுமே வந்து கரெக்டு ஊர் சனகை காலம் சீயங்கன் காலம் சமயம் சமணம் நன்னூலின் ஆசிரியரில் இருக்க பிரிவுகள் தான் இருந்நூலின் ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர் சுற்றுப்புறச் சூழலை விளக்கும் தொல்காப்பிய பொருண்மை வந்து கருப்பொருள் தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த நூற்பாக்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து தொல்காப்பியம் முழுமைக்கும் முதலில் உரை கண்டவர் வந்து இளம்பூரனார் சங்கத் தமிழ் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் திருப்பாவை தனியொரு அரசனுடைய பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட நூல் வந்து முத்தொள்ளாயிரம் முதற் இலக்கண நூலாக கருதப்படுவது அகத்தியம் நூற்றில் உள்ள முதல் நூற்றிருபது பாடல்கள் எவகை பகுப்பில் அடைகின்றன ஆன்சர் கலிச்சியானை நிறை புலன் அழுக்கற்ற அந்த நாளன் என்று அழைக்கப்படுபவர் வந்து கபிலர் பத்து பாட்டு நூல்களுள் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்ட நூல் வந்து மலைப்படுகா பதிச்சுப்பத்தில் பாலை கௌதமனரால் பாடப்பட்ட மன்னன் யார் ஆன்சர் பல்யானை செல்கெழுகுவன் வரலாற்று செய்திகளை அதிக அளவில் எடுத்துரைக்கும் சங்க புலவர் வந்து பரணர் குளத்தின் காட்சிகளை வருணித்த காரணத்தினால் இப்படி அழைக்கப்பட்டார் ஆன்சர் கயமனார் குறுந்தொகை நூலின் அடிவரையறை வந்து சிற்றலை நாலடி பேரலை எட்டடி இளந்திரையின் பெருமையை உருத்திரங்கணனார் பாடிய நூல் வந்து பெரும் பானாற்று படை முதன் முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் வந்து பாரதியார் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே அக்கா நல்குறவு அவாவென்படுமை என்று கூறியவர் வந்து குமரகுருபரர் யௌவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல் வந்து புதிய ஆத்திச்சூடி கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை என்று கல்வியின் மேன்மையைச் சுட்டியவர் வந்து குமர குருபரர் செல்வி அருமையையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமையை கண்ணாயினார் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து நீதிநெறி விளக்கம் அவ்வையார் இயற்றிய நூல்கள் வந்து நல்வழி மற்றும் மூதுரை அகடுரை மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் நாளடியார் திருக்குறளின் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் எது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இது எல்லாமே வந்து பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் வாழும் வலுவம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து வாசே குழந்தைசாமி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் ஒருவர் வந்து மணக்குடவர் நாளடியாரில் வரும் காமத்து பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது ஆன்சர் மூன்று இயல்கள் உழுவார் உலகத்தாருக்கு டாஸ் அக்தார் சொல்லுவாரை எல்லாம் பொறுத்து ஆன்சர் ஆனி சீரா பிராணத்தில் இடம்பெறாத காண்டம் வந்து சீரத் காண்டம் மீது மூணுமே வந்து சீரா பிராணத்தை சேர்ந்தது நுபுவத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் விலாதத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் அடுத்ததான் தேம்பாவணி காப்பியத்தின் ஆசிரியர் வந்து வீரமா முனிவர் தமிழ்நாட்டில் சைவ சமயம் பற்றி எழுந்த முதல் காப்பியம் வந்து பெரிய பிராணம் சைவ சமயத்தை பற்றி எழுந்த முதல் காப்பியம் பெரிய பிராணம் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்றுசரி காரணம் தவிர கூற்று பெரிய புராணம் பிள்ளை பாதி புராணம் பாதி என்பப்படுகிறது சுந்தரர் காலத்து நாயன்மார் அல்லாதவர் யார் ஆன்சர் அப்பூதி அடிகள் கம்பராமாயணம் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவலம் வால்மீகியே இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் என்று கூறியவர் வந்து தமிழண்ணன் அரசியல் பிழைத்தோருக்கு ஊற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர் கோவலன் பொறுத்துக ஆன்சர் வந்து ஏ அசலன் என்பது பசு சிறுங்கி என்பது மான் விருஞ்சி என்பது புலி கேசகம்பலன் என்பது நரி பொறுத்துக ஆன்சர் சி உதயனகுமார காவியம் பதுமாவதி நீலகேசி காமலேகை யசோதர காவியம் அமில்தமதி சூலாமணி சுயம்பிரபை அரிக்கமேட்டு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டின் நாணயங்கள் ஆன்சர் ரோமாபுரி பஞ்சாப் ஹரியானா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் ஏவகை சின்னம் பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன ஆன்சர் காலை சோழர் கால ஆட்சியில் வழக்கத்தில் இருந்த பொற்காசு நீலிகாசு வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த மன்னர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வட்டெழுத்து வளர்ச்சி குறித்த கருத்தினை உற்று நோக்குக ஆன்சர் மூன்றுமே சரியானது முதல் நிலை அரச்சலூர் அரசலாபுரம் இந்தலூர் இரண்டாம் நிலை திருநாதர் குன்று பாறையன்பட்டு மூன்றாம் நிலை மதுரை வேள்விக்குடி செப்பேடு ஐயோ சமுத்திரம் சேர அரசர்களில் மரபுவழியை தெரிவிக்கும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு எண்பத்தி எட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரி கூற்று குகைகளில் கண்டெடுக்கப்பட்டதால் கல்வெட்டுகள் குகை கல்வெட்டுகள் என்று அழைக்கப்படுது பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்ததால் பிராமி கல்வெட்டுகள் என்று அழைக்கப்படுது ஆன்சர் ரெண்டுமே சரி தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் இடம்பெறும் பெயர்களை பொறுத்துகன் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கல்வெட்டு எதை பற்றி யாரை பற்றி இடம்பெற்றிருக்கு கருத்துக்கள் அப்படின்றது ஆன்சர் வந்து சி அரிக்கமேடு கல்வெட்டு வந்து அகல் திருப்பரங்குன்றம் நெடுஞ்சாத்தன் புகழூர் பிடந்தை கழுகுமலை நெடுஞ்சாலியன் பெருங்கற் புதைக்குழிகள் அமைந்துள்ள பகுதிகளை அதன் முக்கிய நகரங்களுடன் பொறுத்துக ஆன்சர் பி கொடுமணம் ஈரோடு அதிச்சநல்லூர் திருநெல்வேலி சங்கமேடு தென்னார்காடு அமிர்தமங்கலம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை பகுதியில் பெருங்கற்கால சின்னங்களை குரக்கு பட்டடை என்பர் குரக்கு பட்டடை என்பர் இதில் குரக்கு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மண்ணை தூண்டுதல் மலை குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் வாழ்ந்தவர்கள் வந்து மலைய கற்கால மனிதர்கள் பெருங்குதை குழிகள் கீழ்காணும் வடிவங்களில் அமைக்கப்பட்டிருந்தன ஆன்சர் ஒன்று ரெண்டும் சரி ஒன்று குழி வட்டங்கள் இன்னொன்று குகை வட்டங்கள் மத்திய பழங்கற்காலம் எந்த ஆண்டள தொடங்கி எந்த ஆண்டளவில் முடிவுற்றது ஆன்சர் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை பழங்கற்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட இடம் வந்து அத்திரம்பாக்கம் அரிக்குமேடு அகழ்வாராய்ச்சி கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை ஆன்சர் கிபி முதலாம் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை தொல்பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பிரிவு பத்தொம்போதின் படிக்கட்டாயமாக ஈட்டப்பட்ட தொல்பொருட்களுக்கும் பொருட்களுக்கும் கருவூலங்களுக்கும் சரையீட்டுத் தொகை வழங்குவதில் உடன்பாடு ஏற்படாத போது இவரை பொதுவராக அமர்த்தலாம் யாரை ஆன்சர் உயர்நீதிமன்ற நீதிபதியே பல தொழில் சின்னங்களை கண்டுபிடித்த பள்ளி ஆசிரியர்களின் அமைப்பு வந்து தகடூர் வரலாற்று பேரவை பூம்புகார் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நினைவு சின்னம் புத்த விகாரத்தின் அடித்தளம் இந்திய தொல்பொருள் துறையில் யாருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுது ஆன்சர் ஜேம்ஸ் ஃப்ரின்சர் இரும்பு கால வாளிடமும் ஈம சின்னங்களும் அருகருகே அமைந்துள்ள இடம் பையம்பள்ளி கீழ்கண்டவற்றில் அகழாய்வு நடத்தப்பெறாத இடத்தை எழுதுக ஆன்சர் வடச்சென்னை பெரியமேடு பிற மொழிகளில் கலந்துள்ள தமிழ் சொற்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி வடமொழி மயில் கிரேக்கம் அரிசி ஆங்கிலம் வந்து தேக்கு ஹிப்ரு தோகை தமிழில் கலந்துள்ள பிற சொற்களின் மொழியை தொடர்பு ஆன்சர் வந்து பி கூற்று காரணம் ஆன்சர் ரெண்டுமே சரி கூற்று ஆழ்வார் நாயன்மார் சோழர் ஆட்சி காலத்தில் வடமொழி செல்வாக்கு பெற்றிருந்தது பவனந்தியார் பதவியால் என்ற இயலின் வடமொழியாக்கம் பற்றி பேசுகிறார் ஆன்சர் ரெண்டுமே சரி திராவிட திரமிட திராவிட த்ரமிட என்ற இரு சொற்களும் முதலில் எவ்விரு மொழிகளை குறிக்கும் சொற்களாக இருந்தன ஆன்சர் தமிழ் மற்றும் மலையாளம் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ரெண்டுமே சரி கூற்று கிளை மொழிகள் என்பவை ஒரு மொழியின் பல்வேறு பிரிவுகள் அல்ல இடம் தொழில் நாகரிகம் முதலியவற்றின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப ஒரு மொழியை சிறிது வேறுபட்டு நிற்கும் ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி கிளை மொழிகள் என்பது ஒரு மொழியின் பல்வேறு பிரிவுகள் தான் வந்து கிளை மொழிகள் என்று அழைக்கப்படுது கீழ் காண்படவற்றல் ஒன்றே நடுதிராவிட மொழி இல்லை அவை எவை ஆன்சர் வந்து மலையாளம் மீதி மூணுமே வந்து நடுதிராவிட மொழிகள் எது எதுனா தெலுங்கு கோண்டி மண்டா திராவிட மொழிகளின் ஒற்றுமை கூறுகளை மிகவும் விளக்க பயன்படுவது மூவிட பெயர்கள் திரிபு அடையாத பெயராக வரும் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை பழங்கன்னடத்தில் ஏவல் பன்மை விகுதி எது ஆன்சர் பேச்சு மொழி ஒருவரின் உடல் போன்றது என்றால் எழுத்து மொழியை எவ்வாறு கூறலாம் ஆன்சர் அவருடைய படம் போன்றது பொருளை குறிக்க மரபாக ஏற்கப்பட்ட குறியீடுகளின் ஒழுங்குபட்ட அமைப்பு தான் வந்து மொழி என்று அழைக்கப்படுது முன்னும் பின்னும் வரும் உயிரொலிக்கும் மூக்கின ஒளிகளுமே வல்லொலியின் வன்மையை குறைத்து மென்மையாக்குகின்றன என்று கூறியவர் ஃபீல்டு உடைமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை வினை சொல்லுக்கான வரையறைகளுள் எது பொருத்தமானது ஆன்சர் ரெண்டு மூணும் சரி காலம் காட்டும் வேற்றுமை கொள்ளாது இதான் வினைச்சொல்லுக்கான வரையறை சொல்லில் பொருள் சிறந்து நிற்கும் பகுதி வே கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் இக்குரலில் வரும் கெடுப்பதும் எடுப்பதும் என்ற சொற்களில் பயன்படும் அளப்படை வந்து இனிசை செய்ளப்படை கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ரெண்டுமே சரி ஆ என்பது ஓர் ஒளியன் ஆ என்பது பொருள் தரும் மிகச்சிறிய ஒளியக்கூறு நல்லவருக்கு ப்ளஸ் யாது சேர்த்தல் ஆன்சர் நல்லவர்க்கு யாது கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்று தமிழில் அணி என்பதும் ஆணி என்பதும் வெவ்வேறு பொருள் கொண்ட சொற்கள் சூழலுக்கு ஏற்ப பத்திரி படைத்து ஒளிக்கும் ஒளி மற்றொளி என்று பெயர் பெறும் ஆன்சர் இரண்டுமே சரி சந்தியக்கரை எழுத்துக்கள் என்பவை ஐ மற்றும் நசை ஈ என்பது சொல்லிசை அளப்படை கொடுகுவலை கொட்டை நுசுப்புண்கண்மேனி மதிப்பவள முத்த முகவாய் முருவல் பிடிப்பினை மங்கை நடைநோக்குச் சாயல் வடிவினலை வஞ்சி மகள் இப்பாடலை பொருள் கொள்வதற்குரிய பொருள்கோள் எது ஆன்சர் நிறநிறை பொருள்கோள் உண்ணாமை உள்ள துயிர்நிலை ஊன் உண்ண அன்னாத்தல் செய்யா தளறு பயின்று வந்துள்ள பொருட்கோள் வந்து தாப்பிசை பொருட்கோள் சுரையாள அம்மி மிடப்ப வரையணைய இவ்வழியில் பயின்று வந்துள்ள பொருட்கோள் வந்து மொழிமாற்று மாற்று பொருள்கொள் நேரிசை ஒத்தாளிசை களிப்பாவின் உறுப்புகளை வரிசைப்படுத்துக ஆன்சர் வந்து பி தரவு தாளிசை அடுத்ததா தனிச்சொல் சுரிதகம் வஞ்சி பாவில் வந்து எது சரியானவென்கிற ஆன்சர் வந்து ஒன்றும் ரெண்டும் வந்து சரி ஈரடி இரு சீரடிகள் வரும் தூங்கலோசை பயிலும் பொறுத்துக ஆன்சர் வந்து சி அதனுடைய அந்த ஐந்து திணைகளில் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல அடுத்தது வந்து தொண்டகப்பறை எந்த திணைக்குரிய கருப்பொருள் ஆன்சர் குறிஞ்சி போரில் நல்ல நிமித்தம் கூறியவருக்கு பரிசுகளை வழங்கும் புறத்துறை வந்த பிழை வழக்கு நம்பியகப் பொருள் அன்பின் ஐந்திணைகளை இவரிசைப்படுத்துக ஆன்சர் குறிஞ்சி பாலை முளை மருதம் நெய்தல் மதிலை முற்றுகை இடுதலும் அழித்தலும் ஈர்த்தனைக்குரியது ஆன்சர் உளிங்கை கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய கருமம் என்பது கந்தளி உச்சமாகவும் மந்தமாகவும் சமமாகவும் பாடிய புலவருக்கு பரிசில் கொடுப்பது கொடைவஞ்சி கைகோல் எனும் சொல்லின் பொருள் ஒழுக்கம் இனார்க்கு இன்னது ஏக என்றதோ முன்னியது கிளத்தல் என்பது வாழத்தனி நம்பியக பெருமாள் நம்பியக பொருள் விளக்கம் என்ற நூலில் இயல்களின் வைப்பு முறை வந்து அகத்தினையல் கலவியல் வரைவியல் கற்பியல் ஒளிவியல் அழகிய ஆபரணத்துடையான எனக்கு தருகவென சொல்லும் அரசனோடு மாறுபட நின்றது மகட்பார் காஞ்சி கைகிளையை அகப்புற கைகிளை எனவும் பெருந்தினையை அகப்புற பெருந்தினை எனவும் குறிப்பிடும் இலக்கண நூல் நம்பியக பொருள் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை கூற்றுக்காரணம் ஆன்சர் ரெண்டுமே சரி ஐய புறப்பொருள் வெண்பாமாலை என்ற நூலை வந்து ஏற்றிருக்காரு பன்னிரு திணைகளாக பிரித்து புற திணையை இந்நூல் விளக்குகிறது எத்தனை பிரிவுகள்னால் பன்னிரு திணைகளாக பிரித்து விளக்குது யாப்பருங்களம் குறிப்பிடாத பா வந்து மருட்பா குடுதூறு என்றும் குற்றியலுகரமோடு அல் அன் என் ஏன் ஆகும் ஈற்ற எனும் அடிகள் உணர்த்துவது தன்மை ஒருமை வினைமுற்று அச்சமும் நானும் அடனும் முந்துருத்தல் நிச்சமும் பெண் பார்க்குறிய ஏற்றியவர் தொல்காப்பியார் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை சரியாக பொருத்துக ஆன்சர் ஏ சாத்தன் வந்தான் என்பது முதல் வேற்றுமை அரசனலாகிய கோவில் என்பது மூன்றாம் வேற்றுமை மலையின் வீலருவி என்பது ஐந்தாம் வேற்றுமை ஆடற் கண்ணுள்ளது சதி என்பது ஏழாம் வேற்றுமை தொல்காப்பியம் ஓர் ஒளிவிளக்கம் இப்பேரொளி கொண்டு என்ூலை பயின்றாலும் ஏற்படும் இன்பமே தனி என்று பாராட்டியவர் வாசுப மாணிக்கனார் கீழவருவனவற்றுள் நான்கறிவு உடைய உயிர்கள் வந்து நண்டும் தும்பியம் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற சங்கம் இருந்தமையை சுட்டியது சின்னமனூர் செப்பேடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள புலவர் பெயர்களை நூலோடு பொறுத்துகான்னு கேட்டிருக்காங்க நூல் நூலாசிரியர்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நக்கீரர் திருமுருகாற்று படை முடத்தாம கண்ணியார் பொருணாராற்று படை இடைக்களி நாட்டு நல்லூர் நர்த்ததத்தனார் வந்து சிறுபானாற்று படை கடியலூர் உருத்திரங்கனா பெரும்பானாற்று படை ஈரும் பேணும் இருந்த இறைகோடி வேரோடு நனைந்து வேற்றிலை நுழைந்த துண்ணல் ஆர் என வறிஞரின் நிலையை வருணிக்கும் நூல் பொருநாராற்று படை பின்வரும் பாடலடிகளுக்குரிய நூல்களுள் ஏது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் வினையே ஆடவர் குயிர் என்று கூறுவது புறநானூறு என்பது தவறான விடை மீதி மூணுமே கரெக்டு நஞ்சுன்பா நனிதா கரிகர் நற்றினை வந்து உணர்த்தது அறம் நனி சிறக்க நல்லது கெடுக என்று கூறுவது ஐங்குறுநூறு நூறு பாடுவது பாடறிந்த ஒழுகுதல் என்று கூறுவது கழித்தொகை தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி பாடும் நூல் மதுரை காஞ்சி கீழ்காணும் நூல்களையும் புலவர்களையும் பொறுத்துக ஆன்சர் வந்து ஏ சேர மன்னர்களின் வரலாற்றினை கூறும் நூல் வந்து பதிற்று பத்து இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்றும் ஈகுனரும் இல்லை என்று பாடியவர் அதிகமானை அவ்வையால் வந்து பாடியிருக்காரு நெடுந்தொகை என்று சிறப்பிக்கப்படும் தொகை நூல் அகனா நூறு பதிற்று பத்தில் அந்தாதி அமைந்த பத்து ஏது ஆன்சர் நான்காம் பத்து பின்வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் டி மீதி மூணும் கரெக்ட் கல்வி அழகே அழகு என்று கூறியவர் நாளடியார் கருமைமே கண்ணாயினார் என்று கூறியவர் நீதி விளக்கம் குற்றம் பார்க்கீர் சுற்றமில்லை என்று கூறியவர் நூல் வந்து கொன்றை வேண்டார் நெல்லு தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாமே தொல்லுலகில் நல்லொருவர் உலரே அவர் எல்லாருக்கும் பெய்யும் மலை என்று கூறியவர் நல்லார் எல்லோருக்கும் நலம் பற்றியது என்று ஔவையார் வந்து சொல்லியிருக்காரு அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி தரித்த குரல் என்று கூறியவர் ஔவையார் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை பாடலடியில் பெறப்படும் கருத்து மேன்மக்கள் உயர்வு வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் என்று ஆல்பர்ட் ஸ்வைட்ஸரால் போற்றப்படும் நூல் திருக்குறள் இம்மையர் செய்த வினை இம்மையிலேயே பலனளிக்கும் என்று கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம் திருக்குறளுக்கு இவர்களுடைய உரை மட்டுமே இப்போது கிடைக்கிறது பரிமேலழகர் பரிமேலகர் மணக்குடவர் காளிங்கர் ஆளும் வெயிலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சிறப்புக்குரிய நான்கடிகளை உடைய நூல் நாலடியார் இரண்டடிகளை உடைய நூல் வந்து திருக்குறள் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ள மேனாட்டறிஞர்கள் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் ஆன்சர் வந்து டி உமரு புலவரை ஆதரித்தவர் வந்து சீதகாதி பக்தி சுவேனனை சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் மகாவித்துவால் மீனாட்சி சுந்தரம் தாம் எழுதிய இராமாயணத்திற்கு கம்பறியிட்ட பெயர் வந்து ராமவதாரம் முற்பிறவியில் பரதன் என்ற பெயருடன் வாழ்ந்த கோவலன் யாரை கொலை செய்தான் ஆன்சர் சங்கமனை தீவு காவிரி பூம்பட்டினத்திற்கு எந்த திசையில் உள்ளது ஆன்சர் தெற்கு திசை சிலம்பு கூறு மாதவியின் முற்பிறவி வந்து ஊர்வசி கண்ணகியின் கதையை திருமா உண்ணி என்று குறிப்பிடும் இலக்கியம் நற்றினை கண்ணகி குறித்த கீழ்வரும் மாக்கூற்றுகளில் தவறான இணை எது ஆன்சர் டிதா அந்த தவறு மீதி மூலம் கரெக்டை யாழிடை பிறவா இசையே கோவலன் தென் தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து கொழுந்து சாலினி கற்புக்கடம் பூண்ட இத்தெய்வம் கவுந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காரு ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் வந்து கண்ணகியை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கூற்று தான் இது ஐம்பெருங்காப்பியங்களில் பௌத்த சமயம் சாராதவை வந்து மணிமேகலையும் குண்டலகேசியும் நாளும் நாம் சாகின்றோமானால் நமக்கு நாம் அழாதது ஏனோ என்று நிலையாமையை சுட்டும் காப்பியம் குண்டலகேசி வடக்கில் தோன்றிய சமண சமயம் கிபி மூணாம் நூற்றாண்டில் சந்திரகுப்தன் காலத்தில் யாரால் தமிழகத்திற்கு வந்தது ஆன்சர் பத்ரபாகு பொறுத்துக ஆன்சர் வந்து சி ராமடங்கா எனப்பட்ட தங்க நாணயங்களை வெளியிட்ட அரசு விஜயநகர பேரரசு அசோகரின் கல்வெட்டுகள் எவ்வடிவ எழுத்து முறையில் எழுதப்பட்டுள்ளன ஆன்சர் ஸ்ரோ லிபி தெலுங்கு மொழியில் தோன்றிய மிக தொன்மையான கல்வெட்டு கிடைத்த பகுதி ரே நாடு நமனோ எழுத்து என்று அழைக்கப்படும் பழமையான எழுத்து வட்டெழுத்து மலையாளத்தில் தெக்கன் மலையாளம் என்றும் கோல் எழுத்து என்றும் அழைக்கப்பட்ட எழுத்து வடிவம் வந்து வட்டெழுத்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க ஆன்சர் சி ஒன்று ரெண்டு மூணும் சரி தமிழ் குகை கல்வெட்டுகளில் காணப்படும் பிராமி வடிவத்திற்குரிய சரியான தமிழ் மொழி வடிவத்தை கண்டறிந்து முதல் கட்ட வளர்ச்சி ல ல ல ஆகிய எழுத்துக்களை கண்டறிந்தது இரண்டாவது கட்ட வளர்ச்சி அசோகர் பிராமிக்கு மாற்றாக தமிழ் மொழியை எழுதியது மூன்றாவது கட்ட வளர்ச்சியாகும் சமண முனிவர்கள் தங்குமிடத்தை புகழூர் கல்வெட்டு எவ்வாறு குறிப்பிடுகிறது ஆன்சர் அறுப்பிதகல் அரு பிதகல் கொடுமணல் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு சித்தனவாசலில் குடைவரை கோயில் இருக்கும் இடம் ஏழடி பட்டம் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்தியாவில் பாறை ஓவியங்கள் அதிகம் காணப்படும் இடம் வந்து கர்நாடகா பழங்கற்கால கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கற்கள் வந்து குவாட்சைட் கல் கற்கள் தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கற்கால கை எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட கை போல் உள்ளது ஆன்சர் தென்னாப்பிரிக்கா கீழ்கண்டவற்றுள் புதிய கற்கால பகுதியை சாராத செய்தி யானை வழிபாடு மோஞ்சதாரோவை கண்டுபிடித்த அறிஞர் ஆர்டி பானர்ஜி இந்தியாவில் முதன் முதலாக பழங்கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து சென்னை பழம்பொருள் மற்றும் கலை பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டின்படி தொன்மை வாய்ந்த பொருள் என்பது என் ஆன்சர் அனைத்துமே சரி கலை நுணுக்க வேலைப்பாட்டுடன் கூடிய நாணயம் சிற்பம் ஓவியம் மற்றும் கல்வெட்டுகள் தொன்மை வாய்ந்த கட்டிடம் மற்றும் குகையிலிருந்து பிரிக்கப்பட்ட பொருட்கள் கலை அறிவியல் கைவினைப் பொருட்கள் இலக்கியம் சமயம் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும் வரலாற்று சிறப்புமிக்க எந்த ஒரு பொருளும் இது எல்லாமே வந்து தொன்மை வாய்ந்த பொருட்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் சட்டப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு தொல்பொருள் மற்றும் கலைக்கருவூலங்கள் சட்டம் இந்திய குடியரசின் எத்தனையாவது ஆண்டில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது ஆன்சர் இருபத்தி மூணாவது ஆண்டில் யாருக்காக நடுக்கல் அமைக்கப்பட்டது ஆன்சர் வீர மரணமடைந்த வீரர்களுக்காக சென்னை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அகழாய்வு பதிவுகள் எத்தனை முறை பின்பற்றப்படுகின்றது ஆன்சர் ஏழு முறை அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு மற்றும் இலக்கியம் இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் ஸோ தமிழ்நாடு இலக்கியம்ன்ற டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து எயித் அண்ட் நைன்த் யூனிட்ல வந்து சேர்த்துருக்காங்க ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு வந்து கிடைக்கும் இதே கொஸ்டின்ஸ் கூட வேற கொஷின் பேப்பரில் கூட இருக்கலாம் கேட்கலாம் அதனால் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் இதோட நாலாவது கொஷின் பேப்பரும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ டோட்டல் ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸருக்குரிய எக்ஸாம் பார்த்திங்கன்னா நாலு எக்ஸாமு இந்த நாலு எக்ஸாமுக்குரிய கொஷின் பேப்பர்ஸும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் இரநூறு இரநூறு கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்போ எட்நூறு கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து முக்கியமான டாபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் ഇന്റെ വീഡിയോ വാച്ച് താങ്ക് താങ്ക്യൂ